ஒடிசாவில் 297 பேரை பலிகொண்ட பாலசோர் ரயில் விபத்தை போன்றே ஆந்திர ரயில் விபத்தும் பாதுகாப்பு குறைபாடுகளால் நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்து நடந்த இடத்திலிருந்து செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். இந்த விபத்திற்கான காரணம் சிக்னல் வந்து பார்க்காமல் வந்து அந்த லோக்கோ பைலட் வந்து அந்த ராயகடா பேசஞ்சர் ரயிலை ஓட்டி வந்து லோக்கோ பைலட் வந்து ஓட்டி வந்ததன் காரணமாகவே இந்த வந்து விபத்தானது நடைபெற்றிருப்பதாக வந்து முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்திற்கான காரணம் வந்து சிக்னல் ஒரு புறம் காரணமாக இருந்தாலும் வந்து இதில் வந்து லோக்கோ பைலட்டின் தவறே வந்து முக்கிய காரணமாக வந்து கூறப்படுது. அந்த ரயிலை ஓட்டி வந்த லோக்கோ பைலட் எஸ்எம்எஸ் ராவ் என்பவரும் வந்து இந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் பலாசா ரயிலில் பின்புறத்தில் கடைசி பெட்டியில் இருந்த அந்த ரயில்வே கார்டான ஸ்ரீனிவாசராவும் இந்த 14 பேரில் வந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் அந்த 14 பேரில் இவர்கள் இருவரும் வந்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்திற்கான முக்கிய காரணமாக கூறப்படுவது ரயில்வே நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம். அதாவது ரயில்வே பாதுகாப்புக்காக வந்து எடுக்க வேண்டிய பணத்தை வந்து ரயில்வே ஒன்றிய அமைச்சகம் வந்து அந்த பாதுகாப்பு நடைமுறைகளுக்காக பயன்படுத்தாமல் ரயில் நிலையங்களை வந்து புதுப்பிப்பதரும் மற்றும் வந்து சொகுசு ரயில்களை வந்து உருவாக்கி அதை வந்து இயக்குவதிலேயே வந்து ஆர்வம் காட்டி வருகிறது. அதாவது வந்தே பாரத் போன்ற சொகுசு ரயில்களை வந்து இயக்குவதற்காகவே வந்து மத்திய அரசு வந்து ஆர்வம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு இந்த அதாவது ஒரு ரயில் முன்னாடி இருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு ரயில் வந்து அதே ட்ராக்கில் வந்தால் வந்து உடனடியாக கவாச் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் மூலமாக முன்கூட்டியே அறிந்து ஆட்டோமேட்டிக் பிரேக் சிஸ்டமானது வந்து பயன்படுத்தும் விதமாக ரயில்வே நிர்வாகம் வந்து பல இடங்களில் வந்து பொருத்தப்பட்டு வந்தாலும் நாடு முழுவதும் இதனை வந்து செயல்முறைக்கு கொண்டு வரவில்லை. இதன் காரணமாகவே தொடர்ந்து இந்த விபத்துகளானது நடைபெற்று வருது. இதே போன்ற விபத்தே ஒடிசாவிலும் வந்து ஏற்பட்டு அடுத்தடுத்து ரயில்கள் 3 ரயில்கள் வந்து 100 மேற்பட்டோர் பலர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு வந்து காரணமானது. அதே போன்ற ஒரு சம்பவமே வந்து இந்த விஜயநகரம் மாவட்டத்திலும் இந்த பீமலி கிராமத்தில் நடைபெற்ற இந்த ரயில் விபத்திலும் வந்து அதே போன்ற ஒரு நிகழ்வானதே நடைபெற்றது. ஆனால் அங்கு நடைபெற்ற ரயில் விபத்தானது 2 ரயில்களும் வந்து எக்ஸ்பிரஸ் ரயில்கள், அதன் காரணமாக அதிவேகமாகவும் பயணிகள் வந்து அதிக அளவில் இருந்ததன் காரணமாக விபத்து இறந்தவர்களின் எண்ணிக்கை 100 வந்து இருந்தது. அதே போன்ற விபத்தாக இருந்தாலும் இது வந்து பேசஞ்சர் ரயில் என்பதனாகவும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக பயணிகளின் எண்ணிக்கையும் வந்து குறைவாக இருந்ததாக வந்து கூறப்படுது. 2 ரயில்களிலும் மொத்தம் 1400 பயணிகள் வந்து இருந்ததாகவும் இதில் வந்து இந்த விபத்துக்குள்ளான 5 பெட்டிகளில் இருந்து சுமார் வந்து 54 பேர் வந்து படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அவர்களை வந்து விஜயநகரம், மணக்காப்பள்ளி, விசாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் வந்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இறந்தவர்களின் சடலங்களும் வந்து அடையாளம் காணப்பட்டு அவர்களுடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணியிலானது தற்பொழுது மாவட்ட நிர்வாகத்தினர் ஈடுபட்டனர். விபத்து நடந்த பீமலி கிராமத்திலிருந்து சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷனுடன் செய்தியாளர் ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.